இப்ப நான் ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் கூட அவ கைய போட்டால் சாமி ஈஸிமா அப்படின்னு அப்படி அப்படிலாம் இருந்த ஒரு காலம் நான் பாத்திருக்கேன். அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஸ்லீவ்லெஸ் போடுறதை நிறுத்திட்டேன். இட் இஸ் மை சாய்ஸ். ஆமா, டிவியில கூட நீங்க ஸ்லீவ்லெஸ் போட்டீங்க. நான் கல்யாணம் வரைக்கும் போட்டேன், இளமை புதுமை கல்யாணம் வரைக்கும் போட்டேன். அதுக்கப்புறம் ஐ ரியலைஸ்ட் என்னன்னா, நம்ம ஸ்லீவ்லெஸ் போட்டா கூட தப்பா தெரியுது. ஏன்னா 2004ல் அது தப்புன்னு தெரிஞ்சது. கிளாமரஸா இருக்காங்கல்ல, ஈஸி தானே. ஸ்லீவ்லெஸ் போட்டா கிளாமரஸ், கிளாமரஸ்னா ஈஸி. ஒரு பெண்ணுடைய கேரக்டர், பெண் மேல் பயன்படுத்தக்கூடிய எல்லா கெட்ட வார்த்தைகளும் அவளுடைய கால்களுக்கு நடுவில் மட்டும்தான் இருக்கு. யுவர் என்டையர் ஜட்மெண்ட் ஆஃப் த பர்சன் இஸ் நாட் ஃப்ரம் த ஹார்ட், நாட் ஃப்ரம் த ஃபேஸ், நாட் ஃப்ரம் தி ஐஸ், இட்ஸ் ஓன்லி பிட்வீன் யுவர் லெக்ஸ். எப்பவுமே ஒரு பெண்ணை ஏன் அங்கிருந்தே பாக்குறீங்க? அதுவும் உங்களுக்கு தெரியவே தெரியாத ஒரு விஷயத்த எதுக்கு அங்கிருந்தே பாக்குறீங்க? இன்னும் சொல்லணும்னா, நீங்க தான் வந்த வந்த இடம், அந்த வந்த உறுப்பு நாங்க பாக்க மாட்டோம். அது மறந்தாச்சு. ஏன்னா அது தாய்ஸ்தான். அந்த தாய்ஸ்தானத்தை தவிர்த்து வேற எந்த பொண்ணு பார்த்தாலும் நான் இப்படிதான் பேசணும் அப்படின்னா, இது எல்லாரும் சொல்ல மாட்டேன். நான் ஒர்க் பண்ண எல்லா ஆண்களும் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன், ஐ ஹவ் ஒர்க் வித் த பெஸ்ட் மென் இன் தி வேர்ல்ட், த பெஸ்ட் மென். என்னுடைய ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர்ல இருந்து இன்னைக்கு 25வது வருஷத்துல நிக்கிற வரைக்கும் the best men கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன் தட் சென்ஸ் ஜட்ஜ் பண்றது ரொம்ப ஈஸி. பட் நீ என்ன ஜட்ஜ் பண்ணாலும் உள்ள ஒரு மனசாட்சி இருக்கு, அந்த கான்ஷியன்ஸ்க்கு பதில் மட்டும்தான் நான் சொன்னேன். கண்ணாடியை பார்க்கும்போது இப்படி பண்ணிட்டியாச்சு அப்படின்னு ஒரு நாள் கூட யோசிக்கக்கூடாது. இன்னி வரைக்கும் அந்த தருணம் நடந்தது கிடையாது. வெரி வெரி ப்ரௌட் ஆஃப் மை செல்ஃப். அவ்வளவுதான், இப்படிதான் அப்படின்னு ஐ திங்க் இட் வாஸ் வெரி சப்கான்ஷியஸ். இது அப்படி ஆர்கானிக்கா நடந்த ஒரு விஷயம்டா. எப்படி நகை வளர்ந்துருச்சு? நீங்களா வளர்த்தீங்களா இல்ல கடிச்சு விட்டு? அது மாதிரி இல்ல, அதுவா அதுவா வளர்ந்துச்சு. அவ்வளவுதான், அப்படிதான் இருந்தது எனக்கு. நீங்க பேசும்போது சொன்னீங்க, நான் வந்து ரொம்ப ஷையான ஒரு ஒரு குழந்தையா இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்க சொல்லும் போது எனக்கு டியர் ஜிந்தகி படம் தான் ஞாபகம் வந்து. அந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்து பாட்டி தாத்தா கிட்ட விட்டுட்டு அந்த குழந்தைய போயிடுவாங்க. அந்த ட்ராமா வந்து லெட் அவுட் பண்றதுக்கு அத்தனை வருஷம் ஆயிருக்கு. ஐ திங்க் உங்களோட ட்ராமா விடல. நான் அதான் கேட்க வந்தேன், எங்கேயுமே உங்களோட ட்ராமாவை நீங்க லெட் அவுட் பண்றதுக்கான உங்களுக்கு ஸ்பேஸே கிடைக்கலையோ? வரவும் வராது இதுக்கு அப்புறமும். சோ ஐ டெல் யூ வாட், ஸ்ட்ரேஞ்ச்லி தாரா, இந்த கான்வர்சேஷன் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் முந்தானத்துக்கு நைட்டு 1:30 இந்த மார்னிங் நடந்தது. சோ ஐ ஆஸ்ட் ஹிம், உனக்கு புரியுதா என்னோட சைல்ட்ஹுட் ட்ராமா, உனக்கு புரியுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு வேர்ஷன் சொன்னான் எனக்கு. நீ தாத்தா பாட்டிக்கிட்ட வளர்ந்த, இந்த இது நடந்தது, அப்புறம் அப்பா இறந்துட்டாங்க, அப்புறம் நீ சர்க்கம்ஸ்டன்சஸ் பார்த்த, உனக்கு நண்பர்கள் அதிகமாக கிடையாது உன்னோட வாழ்க்கையோட. ஸோ ஐ சைட் ஓகே. ஸோ என்னுடைய என்னுடைய ட்ராமா அப்படின்ற எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு இதுதான் 6 லைன் இல்லையா? ஆனால் அந்த ட்ராமாக்கு ஒரு ஹீலிங் இருக்குல்ல, அது உலகத்தில் சுற்றி இருக்கிறவங்க யாராலையும் பண்ண முடியாது. என் நான் கட்டிய கணவராக இருக்கட்டும், நான் பெற்றெடுத்த மகளாக இருக்கட்டும், என்னை பெற்றெடுத்த தாயாக இருக்கட்டும், யாராலையுமே அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ ஐ திங்க் இன் மை கேஸ் ஐ டோன்ட் ஹவ் அ சான்ஸ் டு வென்ட் அவுட் மை சைல்ட்ஹுட் ட்ராமா. ஸோ நான் நிறைய பிரேக் டவுன் ஆகிடுவேன் நிறைய இடங்களில். எனக்கு ஈஸியாக நான் அழ வச்சிடலாம். எனக்கு அந்த அந்த சைல்ட்ஹுட் ஸ்பேஸ்ல இருக்கிற குழந்தைங்களுடைய கொஞ்சம் மைனர் கஷ்டம் பார்த்தா கூட அல் பிரேக் டவுன். எனக்கு சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு ஃபேஸ்ல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்தாலே அல் பிரேக் டவுன். தட் இஸ் சிவியர் சைல்ட்ஹுட் ட்ராமா. பட் ஐ டோன்ட் ரிக்ரெட் தட் ட்ராமா, பிகாஸ் இட் இஸ் ஓன்லி மேட் மீ ஸ்ட்ராங்கர், இட்ஸ் மேட் மீ அ வாரியர். ஆனால் அந்த ட்ராமா ஓரளவுக்கு சம்டைம்ஸ் அது ஒரு பெரிய லெசன், பெரிய பெரிய லெசன். நம்ம நாட்டுக்கு இல்லாத ட்ராமாவா? ஒரு போராட்டம் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு விடுதலையே கிடைச்சிது. அந்த மாதிரி ஒரு ட்ராமாவை தான் நான் நினைக்கிறேன், ஒரு நாள் விடுதலை கிடைக்கும்.